உனக்கு பெரிய அண்ணன் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன் சேகர், போறா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நாங்க வருத்தப்படுவோம் தான். உன் சோகம் தாங்க முடியாம தனியா ரூம்குள்ள உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க. இப்பெல்லாம் வீட்டாளுங்க கிட்டயும் உன் மாதிரிலாம் பேச மாட்டேங்கிற. இங்க பாரு, தெரியாம கூட மத்தவங்க மனசு காயப்பட்டுற கூடாதுன்னு நினைக்கிற ஆளு நீ. வீட்டாளுங்களை கஷ்டப்படுத்தலாமா? எவ்வளவு தலை போற ஆபத்தா இருந்தாலும் பாத்துக்கலாம் மூர்த்தின்னு தைரியமா நிக்கிற ஆள் நீ. இப்போ ஒரு மாதிரியா சோகமாவே இருக்க. நேரத்துக்கு சாப்பிடாம சரியா தூங்காம எதுக்கு கயல்? நீ ஏன் ஏன் உனக்கு தண்டனை கொடுத்துக்கற? இப்படி எந்த சோகம் உன் மனசை போட்டு இப்படி வாட்டுதுன்னு தெரியல கயல், சொல்லு. கயல், நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு எங்களால இப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு. வீட்டாளுங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி உன்னை நீயே வருத்திக்காத. ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு. உனக்கு துணை அண்ணன் இருக்க. இத பத்தி வீட்டாளுங்க கிட்ட யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். சொல்லு என்னாச்சு. கயல், எங்க எல்லாரோட தன்னம்பிக்கை நீதான் கயல். நீ இப்படி தலை குனிஞ்சு இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. எதனால கையில் இவ்வளவு கஷ்டப்படுற சொல்லு. இப்ப கூட உன்னோட மௌனம் எதையும் ஒரு உண்மையை சொல்ல விடாம தடுக்குது. அப்படி இல்லைன்னா உடனே நீ மறுத்து பேசியிருப்ப. சொல்லு. இத பாரு அண்ணன், நான் கேக்குறேன்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லு. என் தங்கச்சி இப்படி கலங்கி நிக்கிறதும் அவளோட குணாதிசயம் இப்படி தப்பா மாறுறதும் என்னால தாங்கிக்க முடியல கயல், சொல்லு. கயல், உங்ககிட்டதான் பேசிக்கிட்டு இருக்க, சொல்லு. மூர்த்தி, என்கிட்ட எதுவுமே கேட்காத பிளீஸ். எழில் கிட்ட தீபிகான்ற ஒரு பொண்ணு க்ளோஸா பழகிறது உனக்கு பிடிக்காம தான் அவளை போட்டோஷூட்ல நீ அடிச்சேன்னு ஆனந்தி சொன்னான். சரி, அந்த கோவத்தை நீ அப்படியே ஆனந்தி கிட்ட காமிச்ச நான் எடுத்துக்கிறேன். ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃப்ரீயா விட ஆனந்தி. சரி 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 கயல், ஆனா என்னைக்குமே ஆனந்தி மேல மட்டும் தயவு செஞ்சு கோவப்படாத. அவ அக்கா அக்கான்னு சொல்லி உன்னைய சுத்தி வர பொண்ணு, நீ கோவப்பட்ட அவளால தாங்கிக்க முடியாது. இப்ப கூட உள்ள அழுதுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. அவ சாப்பிட்டாளா? இல்ல, அவ இன்னும் சாப்பிடல. ஆனந்தி சாப்பிடல, என்ன
நான் மேல கோவப்பட்டது தப்புதான். அதை சரின்னு நான் எப்பவுமே நியாயப்படுத்த மாட்டேன். ஆனா உன்னை பண்ணாதன்னு சொன்னா அதையே பண்ணி ஏன் என்னை கடுப்பேத்துற? வீட்டாளுங்களாவே இருந்தாலும் எல்லா நேரமும் ஒரே மனநிலையில இருக்க மாட்டாங்கல்ல. நாம தானே அவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கணும். நான் கொஞ்ச நாளா எப்படி இருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. அப்படி இருந்தும் நீ என்கிட்ட விளையாடலாமா சொல்லு. பாரு அக்கா, இதுக்கு முன்னாடி உன்னை திட்டிருக்கேனா இல்ல கோவப்பட்டு அடிச்சிருக்கேனா? இல்ல 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 தானே. அப்புறம் ஏன் திடீர்னு இதெல்லாம் பண்றேன்? என்னோட மனக்குழப்பத்தினால குடும்பத்துக்குள்ள நிம்மதி போகுது. யாரு என்னன்னு பார்க்காம என்னை நேசிக்கிற எல்லார் மேலேயும் அந்த கோவத்தை காட்டுறேன். அம்மாவை திட்டுற, அண்ணிக்கிட்ட பேசுறதே இல்லை. இதெல்லாம் யோசிச்சா ஏன் நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே என் மேல கோவம் வருது. இந்த உலகத்துல பர்ஃபெக்ட்னு யாருமே இல்லை. பல சமயங்கள்ல நம்ம அக்கா தானே, நம்ம தங்கச்சி தானேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறதுனாலதான் குடும்பம் நிம்மதியா இருக்கு. நான் கூட இன்னைக்கு உன் விஷயத்துல தப்பு பண்ணேன். ஆனா நான் கோவப்பட்டதை பார்க்காம எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்னு மூர்த்தி யோசிக்கிறான். அக்காவே என்ன கை வாங்கிட்டாளேன்னு பாசத்துல நீ அழுகுற. உங்களெல்லாம் போய் நான் கஷ்டப்படுத்திட்டேன் பாரு. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், நீ லெட்டரை புடுங்கினப்போ உன்னை அழ வைக்கணுங்கிற எண்ணத்துல நான் கை ஓங்கலை.